الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى عز وجل في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والتسليم صدق رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக நம் உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக என்னுடைய உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹுவின் அருள் நிறைந்த இந்த கண்ணியமான மஜ்லிஸின் சங்கி மிகுந்த தலைவரும் ஜாமியா மன்பவல் அன்வாரின் முதல்வருமான ஹதரத் கிபிலா ஷேகுல் ஜாமியா அவர்களே, ஹதீஸுகளையோடு தன்னை முற்றிலுமாக ஒன்றிணைத்து எல்லோரும் விளங்குவதைப் போன்ற அழகான அற்புதமான உரைகளை எல்லா இடங்களிலும் தந்து கொண்டிருக்கின்ற சங்கிக்குரிய ஹஜ்ரத் ஷேகுல் ஹதீஸ் கிபிலா அவர்களே, ஃபிக்ஹுடைய மிகப்பெரிய சட்ட வல்லுநராக இருக்கின்ற ஹஜ்ரத் ஷேகுல் ஃபிக்ஹ் அவர்களே, மரியாதைக்குரிய ஹஜ்ரத் மௌலானா முனவ்வர் ஹசன் ஹஜ்ரத் கிபிலா அவர்களே, எனக்கு முன் உரையாற்றிய சங்கை மிகுந்த உலமாக்களே, ஜாமியாவின் சங்கை மிகுந்த உஸ்தாத்மார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அருமையான சகோதரர்களே, பரிசுகளை பெற்றிருக்கின்ற அல்லாஹுவின் அருளுக்கு சொந்தக்கார மாணவ மாணவிய செல்வங்களே, இந்த பாக்கியம் எனக்கு அல்லாஹ் தந்ததற்காக நான் முதலில் நன்றி கூறி என்னுடைய உரையை துவக்கம் செய்கிறேன். ஹஜ்ரத் அவர்களுடைய மேலான துஆவாலும் அவர்களுடைய உயர்ந்த எண்ணத்தாலும் இந்த மஜ்லிஸில் உங்களிடத்தில் நான் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். நல்ல பல கருத்துக்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற ஒரு பாக்கியம் இருக்கவர்கள் ஹஜ்ரத் ஷேகுல் மில்லத் அமானிசா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களால் ஒரு வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு நகரம் இது. இங்கே ஷைத்தானியத்துக்குள்ளே வர முடியாது, ஃபித்னாக்கள் உள்ளே வர முடியாது. இங்கே மிகப்பெரிய ஒரு கோட்டை இருக்கிறது, இது எலும்புடைய கோட்டை. உலகமெல்லாம் வாழ்கின்ற மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகின்ற பலவிதமான அற்புதங்களை மக்களுக்கு தருகின்ற ஆன்மீக ஆளுங்களை உருவாக்குகின்ற ஒரு அற்புதமான கோட்டையை தாண்டி இருக்கின்ற ஒரு ஊர் இது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருந்தினர்கள் என்று போற்றப்படுகின்ற அந்த எலும்புடைய மாணவ செல்வங்களான அந்த தாலிம் எலும்புகளுக்கு உணவு கொடுக்கின்ற, தங்கள் வீடுகளிலிருந்து சமைத்து உணவு கொடுக்கின்ற ஒப்பற்ற உதாரணத்திற்கு அப்பாற்பட்ட அல்லாஹுவின் அருள் நிறைந்த ஒரு நகரத்துக்கு நீங்கள் எல்லாம் சொந்தக்காரர்கள். எனவே இந்த ஊருக்குள் எந்த காலத்திலும் எப்படிப்பட்ட ஃபித்னாவும் வந்து வெற்றி பெற்று விட முடியாது. குழப்பவாதிகள் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருப்பார்கள், எதையாவது எப்படியாவது செய்துவிட முடியும் என்று யோசித்துத்தான் பார்ப்பார்கள். அருமையானவர்களே, பல விஷயங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருந்தாலும் நான் சொல்வது எனக்கு சரியாகத்தான் நான் சொல்லுகிறேன் என்ற ஒரு அங்கீகாரத்திற்காக, என்னை சரிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த மேடையில் பேசுகின்ற வாய்ப்பினை நான் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் என்ற சிந்தனையோடு நான் உங்களுக்கு முன்னால் சில செய்திகளை நான் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். சில நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் இந்த உலகத்திலேயே இந்த மக்கள் தோன்றி இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்துக்கு இவர்கள் வருகை தந்ததே சில ஆண்டுகளுக்கு முன்புதான். அதற்கு முன்பு வரை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தமிழகத்தில் இல்லை. இவர்கள்தான் ஏதோ பெரிய மேதாவிகள் என்றோ அறிஞர் பெருமக்கள் என்றோ ஹஜ்ரத் அவர்களுக்கு நட்டிலே செய்தியை தந்து நீங்களெல்லாம் இப்படி வழி தவறிய வழியை காட்டுகிறீர்களே என்று கேட்கின்ற அளவுக்கு அறிவாளிகளாக இருக்கிறார்களோ என்று யாரும்
ஏமாந்து போய்விட வேண்டாம். இவர்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, இவர்களெல்லாம் உதவாக்கரைகள். எங்கிருந்து இவர்கள் இதை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், 1800 சற்றேற குறைய இந்த நாட்டுக்குள் இஸ்லாம் ரொம்ப வளர்ந்து செழிப்பாக இருந்ததை உலகத்தினுடைய வரைபடத்தில் பார்க்கிறார்கள். கிபி 1542 இந்த காலத்தில் தான் உங்களுக்கு ஸ்பெயினுடைய வீழ்ச்சி. முழுமையாக ஸ்பெயினில் இருந்து முஸ்லிம்கள் கருவறுக்கப்படுவதை அந்த இஸ்லாமிய விரோதிகள் செய்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள், உலக வரைபடத்தில் இஸ்லாம் எங்கே நன்றாக இருக்கிறது. உலகத்திலேயே இஸ்லாம் செழிப்பாக இருந்த ஒரு அகண்ட நாடுதான் இந்த இந்தியா. இப்பொழுது இருக்கின்ற நாம் வாழ்கின்ற இந்த பகுதி மட்டும் அல்லவே, அன்று ஆப்கானிஸ்தானும் இதற்குள்ளேதான் இருக்கிறது. இன்றைய பங்களாதேஷ், பாகிஸ்தான், இன்றைய பர்மா, இவைகளெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பெரிய தேசம் நம்முடைய இந்த தேசம். இங்கே மிகப்பெரிய முஜாஹிதுகள், முபல்லிகுகள், தாயிகள், முஹாஃபிதுகள் தங்களுடைய அத்தனையும் அர்ப்பணம் செய்து இந்த தீனை பாதுகாப்பதற்காக இரவு பகலாக எல்லா சிரமங்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற, தன்னலம் பார்க்காத மிகப்பெரிய அல்லாஹுவின் அருள் நிறைந்த இறைவீசர்கள் வாழ்ந்த காலம் அது. எங்கு திரும்பினாலும் அல்லாஹுவினுடைய அருள் சுழ்ந்து கொண்டிருக்கும். எந்த கதையிலும் கொஞ்சமும் பின்னடைவு ஏற்படாத நிலையில் இந்த நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய எல்லா விதமான உருவுகளும் உலகத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதற்கு தகுதியான ஒரு மையமாக, மர்க்கசாக இது இருந்து கொண்டிருந்தது. எனவேதான் உலக வரைபடத்தை விரித்து பார்த்த அவர்கள் இந்த நாட்டுக்குள் வந்து இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இந்த இஸ்லாமிய சித்தாந்தங்களில் இருந்து மக்களை மாற்று கருத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்தினார்கள். அதிலேதான் இந்த நாட்டுக்குள் 4 விதமான நாட்டை சார்ந்தவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். முதலில் நுழைந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள் நுழைந்தது கேரளாவின் கடற்கரை ஓரம். கடல் கொள்ளைக்காரர்களாக முஸ்லிம்கள் முதன் முதலாக வந்த முஸ்லிம்களின் ஹாஜிகளின் கப்பலை கொள்ளையடித்து எவ்வளவு வந்தாலையும் அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்காமல் அவர்கள் பொருள்களை அத்தனையும் தருகிறோம் என்று சொல்லி, அல்லது கல்விக்கோட்டை துறைமுகத்தில் வரை எங்களை விட்டு விட்டால் என்ன வேண்டுமானாலும் தருகிறோம், இறங்கி முன்பு கப்பலையும் எடுத்துக் கொள்ளுங்கள்லாம் என்று சொல்லியும் கூட ஏற்றுக்கொள்ளாமல் அந்த வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள், குழந்தைகள் என்று கூட பாரபட்சமே பார்க்காமல் ஹரமைன் ஷரீஃபுடைய பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கின்ற அந்த கண்ணியமும் புண்ணியமும் மிக்கவர்களை கொன்று குவித்து முதல் முதலாக இந்த நாட்டுக்குள் கால் வைக்கின்ற ஒரு கயமத்தனமான வேலையை செய்கின்றவருக்கு பெயர் தான் வாஸ்கோ டி காமா. அவன் தான் முதன் முதலில் அங்கே கால் பதித்தான். போர்ச்சுகீசியர்கள், அதற்கடுத்து டச்சுக்காரர்கள், அதற்கடுத்து பிரெஞ்சுக்காரர்கள், கடைசியாக வந்தவர்கள் தான் பிரிட்டிஷ்காரர்கள். இந்த 4 பேரும் வேறு விதமான மொழிகளை பேசுகின்றவர்கள், வேறு நாட்டிலே வாழ்கின்றவர்கள், வேறு விதமான கலாச்சாரம் கொண்டவர்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரே ஒரு நோக்கத்தோடு வந்தார்கள், இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாம் எடுக்கப்பட வேண்டும், இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் அவர்களை இஸ்லாத்திற்கு தூரப்படுத்தப்பட வேண்டும், அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர்கள் அறிகின்ற விதத்தில் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும், குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்ற விஷயத்தோடு தான் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். அவ்வப்போது அவர்களுக்கு கிடைத்த பொருள்களை சுருட்டிக் கொண்டார்கள். ஆட்சி அதிகாரங்கள் என்ற பெயரிலே கிடைத்ததை அவகரித்துக் கொண்டார்கள். விரிந்து போன இந்தியாவை துண்டு துண்டாக ஆக்கி அங்கிருந்த எல்லாம் சுருண்டி எடுத்துக் கொண்டு போவதற்கு யாருக்கெல்லாம் தருணம் கிடைத்ததோ அதை செய்து கொண்டிருந்தார்கள். அதில் முழுமையான வெற்றியை பெற்றவர்கள் தான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு சொந்தக்காரர்கள். இவர்கள் சூழ்ச்சினால் இவர்களுடைய வேலையே ஏமாற்றுத்தனம், மோசடித்தனம், இதுதான் இவர்களுடைய வேலையே. அதற்கு பல அரசர்களை பயன்படுத்தினார்கள். சிற்றரசர்களை அவர்கள் கைக்குலிகளாக மாற்றிக் கொண்டார்கள். தான் சொல்லுவதை கேட்டுக் கொள்கின்றவர்களாக ஆக்கிக் கொண்டார்கள். அதற்கான மிகப்பெரும் பணமும் பொருளும் அவர்களுக்கு தருவதாக வாக்களித்து இந்த நாட்டுக்குள் பல குழப்பங்களை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். நம்முடைய இந்த மதரசா துவக்கப்பட்ட அந்த வருடத்தை நான் பார்த்தேன், 1864. இந்த 1800 இருந்து இந்த 1800-900 ஏறக்குறைய 1875 வரை இருக்கிறதே வெள்ளைக்காரர்களின் உச்சகட்டமான ஆட்சியின் காலம். முதன் முதலாக 1757 வங்காளதேசத்தில் தான் இவர்கள் கால் ஊட்ட படிந்தது. அங்கே சிராஜ் தௌலா அவர்கள் ஷஹீதானார்கள்.
இயற்கை சாதகமாக அமைய முடியவில்லை. அவர்கள் செய்திருந்த அந்த போர் தளவாடங்கள் எல்லாம் கனத்த மலையால் நனைந்து போனதால் அவர்கள் தோற்கட்ட நிலை ஏற்பட்டது. அங்கே ஷகீதாகி போனார்கள். அங்கே கால் ஊடியவர்கள், வர்த்தக ரீதியாக தங்கள் கம்பெனியை ஆரம்பித்தவர்கள் அப்படியே இந்தியா முழுவதும் பரவி இஸ்லாத்தை எடுப்பதற்கான முயற்சி செய்தார்கள். 1862 தான் இந்தியாவுக்குள் இந்த மெட்ரிகுலேஷன் சிலவசியை கொண்டு வந்தார்கள். அதனுடைய நோக்கமே மக்தபுகளை அளிப்பதுதான். 1972 சரியாக 100 வருடங்களுக்கு பின்பு இந்தியாவில் இருக்கின்ற மக்தபுகள் இல்லாமல் ஆக்கப்படும் என்பதை 1862 வெள்ளைக்காரர்களின் ரகசிய கூட்டமைப்பு மாநாட்டிலே லண்டனிலே தெரிவித்தார்கள். 100 வருடங்கள் கழித்து இந்தியாவுக்குள் கருப்பு நிறம் கொண்ட வெள்ளைக்காரர்கள் வாழ்வார்கள் என்று சொன்னார்கள். 100 வருடத்தினுடைய மாஸ்டர் பிளான் தான் அவர்கள் செய்வது. அருமையானவர்களே, நோக்கம் என்ன? இஸ்லாத்திலிருந்து முஸ்லிம்களை தூரமாக்குவது. அதில் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இருந்து இவர்களை பிரித்து விடுவது, அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற இந்த அன்பிலிருந்து இவர்களை தனிமைப்படுத்துவது. அது வேறு விதமாக செய்தால் முஸ்லிம்கள் கொதித்து எழுந்து விடுவார்கள் அல்லவா? மொழி ஹோஸ் முஹீதீன் சொன்னதை போன்று அங்கே படம் வரையப்பட்டதிலே தலைப்பாகையிலே ஆயுதம் வைத்தால் அந்த படத்தை கூட முஸ்லிம்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்களே. தொழுகை இல்லாதவர்கள் கூட அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கலவரத்துக்கு வந்து விடுவார்களே. அப்படியெல்லாம் செய்யாமல் குர்ஆனுடைய பெயராலே, ஹதீஸுடைய பெயராலே முஸ்லிம்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்ற அந்த செயல்பாடுகளுக்குள்ளே நுழைந்து, குறிப்பாக மதுரவர்களின் பெயரால், ஐமாக்களின் பெயரால் அந்த மிகப்பெரிய சிரமங்களுக்கு தங்களை உட்படுத்தி இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு அவர்கள் செய்திருந்த அந்த சேவைகளை எல்லாம் கலங்கப்படுத்தி இவர்கள் நினைத்ததையெல்லாம் அழுத்தமாக சொல்லி மக்களை விளங்க வைப்பதற்காக இவர்கள் செயல் சதி திட்டம் தான். இதற்காக பெரும் அரபு நூல்களை, கிதாபுகளை, அதனுடைய என்னென்ன சுருஹாத்துகள் இதுவெல்லாம் அவர்கள் கையிலே வைத்து அதற்கான தவறான சிந்தனைகளை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துகின்ற சதி வேலை இவர்கள் செய்ய துவங்கினார்கள். இதனுடைய அத்தனை மெட்டீரியல்ஸ்களையும் தயார்படுத்துகின்ற ஒரு கேந்திர மையமாக ஸ்பெயினுடைய ஜாமியா மசிதை நிர்மாணித்திருக்கிறார்கள். ஸ்பெயினுடைய ஜாமியா மசித் எவ்வளவு பெரியது என்று சொன்னால், டெல்லி ஜாமியா மசித் அந்த ஸ்பெயின் ஜாமியா மசிதினுடைய ஒரு சகனாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு பிரமாண்டமான மசித் என்று அந்த மசித் உலகளாவிய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தின் பெயரால், குரானின் பெயரால் அவர்களை, அவர்களுடைய அறிவை மாற்றம் செய்து, அறிவை மழுங்க செய்து, ஒரு சாதாரணமான ஒன்றுமே தெரியாதவன், புகாரி ஷெரீப் என்று சொன்னால் என்னவென்று தெரியாது, அந்த கிதாபுடைய அந்தஸ்து தெரியாது, அதற்கு இமாம் புகாரி அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியாது, ஒன்றுமே தெரியாதவன் கூட பார்த்து கேட்பான் இது புகாரியில் இருக்கிறதா என்று. அந்த ஹதீஸுடைய அர்த்தம் தெரியுமா? அந்த ஹதீஸுடைய வார்த்தையின் விளக்கம் தெரியுமா? அவருடைய முன்பின் தொடர்களை பற்றி தெரியுமா? அவருடைய சந்தனைகளை பற்றி தெரியுமா? எந்த வகையான அந்த ஹதீசத்தை சொல்ல தெரியுமா? அவர்களுக்கு சாதகம் இல்லை என்று சொன்னால் பலகீனம் என்று சொல்லி விடுவார்கள். அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொன்னால் நல்ல ஹதீஸை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படியெல்லாம் சதி திட்டங்கள் அங்கிருந்து இஸ்லாத்தின் விரோதிகள் மூலமாக தரப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் மேலே சென்று பார்த்தோம் என்று சொன்னால் இவர்களுடைய மேலே யார் இருக்கிறார்கள்? அவர்கள் தான் ஹவாரிஜிகள். அதில் தரியின் கர்ணமல்லா பஜனுடைய காலத்திலே ஹவாரிஜிகளாக யார் வெளியேறினார்களோ, அதில் தரி அவர்களில் என்ன சொல்லி வெளியேறினார்கள், இனி ஹக்குமே இல்லா இல்லா, இதுதான் அவருடைய மந்திரம், இனி ஹக்குமே இல்லா இல்லா என்று சொல்லிக் கொண்டு வெளியேறினார்கள். அவர்களுக்கு இஸ்லாமிய ஆட்சியும் இஸ்லாமிய சட்டமும் என்ன கொடுத்திருக்கிறது தெரியுமா? அப்பாஸ் அனுமதி கேட்டார்கள், சென்று பேசி வரட்டுமா, அனுமதி கொடுங்கள் என்று. அங்கே சென்றவர்களுக்கு விளக்கம் தந்ததிலே சில 100 பேருக்கு மட்டும் இதாக கிடைத்தது, மற்றவர்களுக்கு கத்தல் செய்ய வேண்டும் என்று அந்த நேரத்தில் உத்தரவு செய்யப்பட்டது. அவர்கள் மக்தூலிங்களாக கொல்லப்பட்டார்கள், முருத்ததுகள் ஆனார்கள். ஆனால் என்ன செய்திருக்கிறார்கள்? குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார்கள். தொழுது தொழுது நெற்றிகள்லாம் காய்த்து போயிருக்கும். அவர்களை பார்க்கின்ற பொழுது தோற்றத்தில் முஸ்லிம்களை போட்டு காட்சி தருவார்கள். அவர்கள் சொல்லுவது குர்ஆனுடைய ஆயத்து தான், நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பத்தை கொண்டு வந்தார்கள். இந்த குழப்பவாதிகளுக்கு தரியின் கர்ணமல்லா வதிகு வந்து என்ன பதில் கொடுத்தார் என்று சொன்னால், அவர்களை கொலை செய்யப்படுவதுதான் இஸ்லாத்தின் பாதுகாப்பு. அவர்களிடம் நெஞ்சியவர்கள் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துத்தான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் அவர்கள் ஆன்மீகராக உள்ளே கொண்டு வந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஷேகுல் ஹதீஸ் அவர்கள் சொன்னார்களே,
என்னவெல்லாம் என்று சொல்லுகிறார்கள், இன்று ஒன்று நாளை ஒன்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இன்னொரு என்னவெல்லாம் சொல்ல போகிறார்கள் என்பதை எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் இந்த பொதுமக்களுக்கு மத்தியில் சொல்லுவோம் என்று சொன்னால் அவர்கள் ஒருவரை கூட உயிரோடு விட மாட்டார்கள். அந்த அளவுக்கு சொல்லுகின்றவைகளை வைத்து வைக்கிறார்கள் அவர்கள். இஸ்லாத்திற்கு மாற்றமானவைகளை முதல் முதலாக அவர்கள் உள்ளே நுழைகின்ற பொழுது அவர்கள் போர்த்தி வருகின்ற போர்வை அனாச்சாரத்தை தடுப்பது என்று மக்களுக்கு மத்தியில் நல்லவை செய்வது போன்றுதான் அவர்கள் காட்சி தருவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாகத்தான், முதலில் சாதாரணமாகத்தானே சொன்னார்கள், தொப்பி போட வேண்டியதில்லை என்று விரலை தகரீக்குள் அசாபை என்றுதானே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஜகாத்தை பற்றி உங்களுக்கு சொல்லவில்லையே, ஜகாத் ஒரு தலைமைதான் என்ற பொழுது இப்படிதான் உங்களுக்கு சொன்னார்களா? சொல்லவில்லையே. இப்பொழுதுதானே அதை சொல்ல துவங்கினார்கள். அதிலும் சற்று சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு பின்பு தஹ்ரீக்குல் அசாபை விட்டுவிடலாம் என்று சொன்னார்கள். ஏற்றுக்கொள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், விட்டுவிட்டாலும் பரவாயில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிரிமினல் என்று சொன்னார்கள். எல்லோரையும் சொல்ல போகிறார்கள். ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களையும் சொல்லுவார்கள். இன்னும் இருக்கின்ற இவர்கள் நோக்கமே சஹாபாக்களை தரம் தாழ்த்து சொல்வது. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக சாதாரணமான முறையிலே சித்தரித்து காட்டுவது, அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்தை கொடுக்க கூடாது என்று சொன்னால் இவர்கள் என்னவென்று சொல்வது யோசித்து பாருங்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஹலீலாக ஏற்றுக் கொண்டான். ஹலீல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதற்கு அல்லாஹுவின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்ந்தவர்கள். ஹஜ்ரத் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஹபீபாக அல்லாஹ் ஆக்கினான். இவர்களுக்கு கூடுதலான அந்தஸ்து அல்லாஹ் இவர்கள் விரும்பியதை செய்கிறார். இதற்கு குரானிலே நீங்கள் ஆதாரத்தை பார்க்கலாமே, என்னக்கு கிபிலத்தன் தருவாகா என்று சொல்லுகிறார். மக்காவிலிருந்து மதீனா வந்த பின்பு சில மாதங்கள் பைத்துல் மக்தீஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் அல்லவா. ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து தொழ வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்கு இருந்தது. வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டே இருந்தார்கள், அல்லாஹ் இது விஷயமா ஆயத்தை இறக்குவானா என்று. எப்பொழுது ஆயத்தை இறங்குகிறதோ என்ன சொல்லி ஆயத்தை இறக்குகிறான் அல்லாஹ், நீங்கள் விரும்பிய கபிலாந்தக்கம் திரும்பி விடுங்கள். மாற்றிக்கொள்ளலாம் என்று இருக்கவில்லை செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. உடனுக்குடனே நபி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி விட்டார்கள் என்று யாரெல்லாம் திரும்பினார்களோ அவர்கள் தான் அஷ்ரத்துக்கு உபஷரா என்று நன்மாராயம் பெற்றவர்கள். உலகத்திலேயே சுவனத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று அடையாளம் காட்டப்பட்ட 10 சஹாபாக்கள். உடனடியாக அல்லாஹ் தஆலா இந்த பெரும் பாக்கியத்தை எல்லாம் இவர்களுக்கு கொடுக்கின்றான். இப்படி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டவர்கள். அவர்கள் விருப்பத்தை அல்லாஹ் செயல்படுத்த விரும்புகின்றான். அவர்கள் என்ன விரும்புவார்களோ அதை அல்லாஹ் விரும்புகின்றான். அதுதான் அவர்களுக்கு விருப்பமாக இருக்கும் என்றால் அதை உடனே அல்லாஹ் செயல்படுத்தி காட்டுவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். எனவேதான் இப்படி அல்லாஹ் சொன்னான். இதை சரியில்லையோ என்று சில பேர் பேசிக்கொண்டிருப்பார்களே, அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், முட்டாள்கள் மடையர்களை பேசுவதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். சயகூலு ஸுஃபஹாஉ மினன்நாஸி மா வல்லாஹும் அன் கிப்லத்துஹும் அல்லதி கானூ அலைஹா, நீங்கள் இருந்த கிபிலாவை பற்றி, நீங்கள் மாறி இருப்பதை பற்றி எல்லாம் எப்படியெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று எல்லாம் மடையர்கள் என்று சொல்லுகிறார். இது நமக்கு நன்றாக புரிகிறது அல்லவா? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் விருப்பம், அவர்களின் செயல்பாடு, அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அது இந்த உலகத்தின் நடத்தி வைப்பதெல்லாவுடைய பிரியம். ஏன் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் அவர்களை கொண்டுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் அத்தனையும் செயல்படுத்தி காட்டி இருக்கின்றான். இந்த உலகம் எப்படி இருந்தது? இந்த உலகத்தின் நிறைவு தேவை. இந்த உலகம் மனித சமூகத்திற்கு நிறைவான வழிகாட்டுதல் அல்லாஹுவின் புறத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. அதற்கு அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஏற்றுக்கொண்டார். மௌலவி கௌஸ் முஹிதீன் சொன்னதை போன்று எங்கிருந்தெல்லாம் நிறைவுகள் யாரெல்லாம் எடுத்திருப்பார்களோ அது எங்கும் அவர்களுக்கு கிடைத்திருக்கவே முடியாது. சத்தியமாக அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையிலிருந்து மட்டும்தான் பெற முடியும். வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் சொல்லித்தான் ஆக வேண்டும். நிர்பந்தம் அவர்களுக்கு வரும். இன்னும் காலம் செல்ல செல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு சுன்னத்துகளையும் பின்பற்றாதவரை, அவர்கள் காட்டித் தந்திருக்கின்ற பாதையை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாதவரை வெற்றியை அடையவே முடியாது. உலகத்தில் சுகாதாரம் தேவை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே செல்லுவார்கள் சுகாதார வாழ்வுக்கு, சுத்தமான வாழ்வுக்கு எங்கே செல்ல முடியும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை பக்கம் கட்டாயம் வந்தே தீர வேண்டும். இல்லையென்றால் அவர்களுக்கு சுத்தமான வாழ்வு கிடைக்காது, சுகாதாரமான வாழ்வு கிடைக்காது. சுத்தத்தின் அடிப்படையிலும் சுகாதாரத்தின் அடிப்படையிலும் இந்த உலகம் வாழ வேண்டும் என்று நினைத்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை பின்பற்றியே தீர வேண்டும் என்ற நிர்பந்தம் வரும்.
எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அத்தனை துறை சார்ந்தவர்களுக்கும் சரியான வழிகாட்டுதல், அவர்கள் வெளியே செல்லாவிட்டாலும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிகாட்டுதல் இருந்துதான் இந்த வழியை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வெற்றி என்பது கிடைப்பதற்கே வழி இல்லை. ஒரு நிறைவை அல்லாஹ் நாடுகின்றான். அந்த நிறைவுக்கு காரணமாக முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். இவ்வளவு ஒரு நிறைவான வாழ்வு என்று பாருங்கள். பொதுவாக இஸ்லாத்தை பற்றி பல குற்றச்சாட்டுகள் அதில் உடனே சொல்லுவார்கள், பெண்களுக்கான சரியான பங்களிப்பு இஸ்லாம் தரவில்லை. அருமையானவர்களே, பெண்களை முன்னிறுத்தி பெண்களுக்கு தரவேண்டிய அத்தனை பங்களிப்புகளையும் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது, எதுவும் கொடுக்காமலே இல்லை. ஆனால் என்ன, பிசிக்கல் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய படைப்பின் அடிப்படையிலே ஆண் பெண் தனித்தனியாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டு பேருடைய படைப்பின் வேற்றுமையை இஸ்லாம் மதித்து கொடுத்திருக்கிறது. அவர்கள் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை அதை முறைப்படுத்தி காட்டியிருக்கிறது. ஹஜ் போன்ற அமல்களில் கூட தலைமுடி எடுப்பதை ஆண்களுக்கு தான் ஆகி இருக்கிறது, அதையும் பெண்களுக்கு அந்த இல்லை. பெண்களின் இயல்புக்கு மாற்றமானது, பெண்களின் இயல்புக்கு மாற்றமான ஒன்றை இஸ்லாம் சொல்லித்தரவில்லை. ஆடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்களுக்கு கட்டளையிட்டது, பெண்களுக்கு அப்படி செய்யவில்லையே. பெண்கள் இயல்போடு ஒத்திருக்க வேண்டும், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் கண்ணியம் குறையாமல் அவர்கள் உடலமைப்போடு சேர்ந்திருக்கின்ற சில சில விஷயங்களை பாதுகாப்பது கடமை என்ற அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சில வேறுபாட்டை வைத்திருக்கின்றார். தர வேண்டிய உயர்ந்த அந்தஸ்துகளில் எந்த குறைவும் அல்லாஹ் வைக்கவில்லை. இஸ்லாம் கொஞ்சம் கூட அதில் எந்த விதமான தயக்கமும் காட்டவில்லை. மக்காவில் 13 வருஷங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். பதில் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் இங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். எந்த பதிலும் சொல்வதற்கு அனுமதி தரப்படவில்லை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த தருணம் வருவதற்கு முன்பு மதீனாவாசிகளுக்கு அழைப்பு கொடுக்கின்ற அந்த பாக்கியமான பணி செல்லதாகவும் துவங்கினார்களே. மதீனாவாசிகளுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். எங்கே நடக்கும் இதுவெல்லாம்? ஹஜ்ஜில் தான் இந்த சந்திப்பு கொள்ளலாம். மினாவின் பகுதியில் தான் அந்த அக்கபாவுடைய முதல் பெயராஜ் வைத்து அக்கபா என்று சொல்லி இஸ்லாத்திலே முதல் அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. அந்த நிகழ்வு கூட மதீனாவாசிகள் சந்திக்கு வருகிறார்கள் செல்லதாக அலைஹி வஸல்லத்தை. அருமையானவர்களே, வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஆச்சரியப்படலாம். அதில் கூட இரண்டு பெண்மணிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதன் முதலாக இஸ்லாத்தின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு செல்லதாக அலைஹி வஸல்லத்துக்கு அழைப்பு கொடுப்பதற்காக வந்திருக்கின்ற மதீனாவாசிகள் பெருமானாரிடத்தில் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அது இரண்டு பெண்மணிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன, பெண்களுக்கு இஸ்லாம் தரநிலையை தராமலாகிவிட்டது? பெண்களை பிறந்ததே கேவலம் என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் பெண்களுக்கான சரிநிகர அந்தஸ்தை கொடுத்து, சொத்துக்களில் பங்கு கொடுத்து, அவர்களுக்கு உரிமை கொடுத்து, திருமணம் என்ற சட்டம் இயற்றி, விவாக விடுதலைக்கு சட்டமே இல்லாமல் இருந்ததை நினைத்தபடியெல்லாம் விவாக விடுதலை செய்து விடலாம். அப்படி விவாக விடுதலை செய்து விட்ட பின்பு வாழ்வுக்கே வழி இல்லை. ஒன்று பிறப்பதே கஷ்டம், பிறந்த பின்பு வாழ்வுக்கு வழி இல்லாமல் ஆக்குதல். இப்படியெல்லாம் இருந்ததை சட்டமாக்கி எத்தனை உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்து வாழ்வதற்கான வழியை எப்படியெல்லாம் காட்டிக் கொடுத்தார்கள். வாருங்கள், அடிமைகளாக பெண்கள் ஆண்கள் சந்தைகளில் நிற்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் பிடிக்கப்பட்டு விட்டால் அடிமைகள் தான். மனிதர்கள் விற்கப்படுகின்ற சந்தைகள் மறிந்து போயிருந்த காலம், அடிமைகளை ஒழித்து அடிமைகளையே இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு ஒப்பற்ற தருணத்தை இஸ்லாத்தை தவிர யாராலும் தர முடியவில்லை. செல்லதாக அலைஹி வஸல்லத்துடைய அந்த கடைசி பயணத்தின் நேரம் இருக்கிறதே, இந்த உலகத்தின் மனிதர்களிடத்தில் விரைவில் இருந்தார்களே, அந்த தருணத்தில் கூட 40 அடிமைகளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை செய்திருக்கிறார்கள். அடிமைகளுக்கான சாசனம் கொடுத்தார்கள். அடிமைகள் எத்தனை உயர்வுகளை எல்லாம் பெற முடியும் என்பதை உலகத்தில் யாரும் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரத்துவம் என்று, சமத்துவம் என்று வாயில் மட்டும் பேசப்படையும் செயல்படுத்தி காட்டப்படுகிறார். போருக்கு அனுப்ப வேண்டும், அந்த போரிலே சிறந்தவர்களெல்லாம் இருப்பார்கள். பிறப்பால் சிறந்தவர்கள், குலத்தால் சிறந்தவர்கள், வலிமையால் சிறந்தவர்கள், அத்தனை திறமைகளும் பெற்றவர்கள் எல்லாம் இருப்பார்கள். ஆனால் இதுவெல்லாம் ஒன்றும் போற்றுதலுக்குரியதல்ல, எல்லோரும் சமம்தான். என்னுடைய தோழமையில் வந்தவர்களுக்கு ஏற்ற தாழ்வு இல்லை என்பதை நிலைநிறுத்துகிறார்கள். போருக்கு புறப்படுகின்ற 3 பேர் அங்கே கோரித்து காட்டப்படுகிறார்கள். அதில் முதல் மனிதர் ஜைத் பின் ஹாரிசா ரதியல்லாஹு அன்ஹு. ஆச்சரியமாக இருக்கிறதே, வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இந்த போர்ப்படை தளபதியாக ஜைத் பின் ஹாரிசாவை ஏன் நியமிக்க வேண்டும்? ஒரு அடிமை எல்லாம் ஆய்வர் தாயிபுடைய சந்தையில் விலைக்கு வாங்கி கொண்டு வந்து அம்மா கதீஜாவுக்கு கொடுக்கப்பட்டு அதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அடிமை தானே. ஒரு அடிமை பெண்ணை திருமணம் செய்திருந்தவர்கள் தானே. உம்மை என்று சொல்லுகின்ற ஒரு அடிமை பெண்ணை திருமணம் செய்திருந்தது தானே முதலிலே.
இங்கு என்ன செய்யப்படுகிறார் என்று அவர்கள் தான் அங்கே போர்படை தளபதியாக முதலில் பிரகடனப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடி ஏற்படுத்தி கொடுத்தார்கள். பயணம் அனுப்பி வைப்பதற்காக வழியில் செல்லுகிறார்கள். சொன்னார்கள், இதா ஷஹீத ஸயீத், ஸயீத் ஷஹீத் ஆகிவிட்டால் அதற்கு அடுத்து ஜாஃபர். ஜாஃபர் தஞ்சார் ரசூலுல்லாஹுடைய சகோதரர், அதற்கு அலியின் சகோதரர், குரைஷுகளும் பனு ஹாஷிம் எத்தனையோ சிறப்புகளுக்குரியவர். அவருக்கு முதல் தரம் தரவில்லை. எத்தியோப்பியாவிலே அபிசீனியாவில் நடந்த அந்த உரையாடலிலே தன் பேச்சு திறமையால் அந்த அரசருக்கு இஸ்லாத்தின் அழைப்பை கொடுத்தவர்கள். அவர்களுக்கு கூட பொறுப்படை தளபதியின் இரண்டாவது அந்தஸ்தை செல்லதாமதிசனம் கொடுத்து அடிமைகளுக்கு எந்த உயர்வை நான் தருகிறேன் என்பதை நீங்கள் இன்று படித்து பார்த்துக் கொள்ள வேண்டும், என்னிடத்திலிருந்து பழகிக் கொள்ள வேண்டும் என்று செய்கிறார்கள். அவமுதி சேர்ந்த ஒரு நபிச்சோழர், கருப்பு நிறத்துக்கு சொந்தக்காரர், அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். அந்த பெண்ணன் யார்? அதற்கு பரீரா ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அடிமையாக கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் நிக்கா செய்து வைத்திருந்தார்கள். இப்பொழுது ஒரு தர்மத்திலே அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவர்களை விடுதலை செய்து விட்டார்கள். ஒரு பெண் அடிமையாக இருந்தால் திருமணத்திற்கு அந்த பெண்ணிடத்தில் அனுமதி கேட்க வேண்டியதில்லை. முதலிலே பல சட்ட மாற்றங்கள் இருந்த போதும் கூட இஸ்லாம் அதை தன் வடிவமைப்பை கொண்டு வந்து சீர்திருத்தம் செய்கிறது. இப்பொழுது செல்வா சென்று சொல்லிவிட்டார்கள், இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறது இந்த அருள்முகிசோடு, ஆனால் இந்த பெண் விடுதலை செய்யப்பட்டால் வாழ்வதும் வாழாமல் இருப்பதும் விருப்பத்துக்குட்பட்டது என்று சட்டத்தை கொடுத்து விட்டார்கள். உலக வரலாற்றிலே பார்க்க முடியாது. இப்பொழுது இந்த அம்மா விடுதலையான உடனே என்ன செய்கிறார்கள்? இந்த சட்டத்தை செயல்படுத்த போகிறார்கள். அருள்முகிசில் சொல்லிவிட்டார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, நான் உங்களோடு வாழப்போவதில்லை, எனக்கு விவாக விடுதலை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஏன்? இவர்கள் அழகாக இருப்பார்கள், அவர்கள் பார்ப்பதற்கு அழகற்றவர்கள். இருந்த போதிலும் ஒரு அடிமையாக இருந்தால் திருமணம் முடித்துக் கொண்டார்கள். மனமுத்து வாழ்ந்தவர்கள் தான் இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற இந்த வழிகாட்டுதலை செயல்படுத்தி காட்டி ஒரு வரலாற்றை பதிவு செய்கிறார்கள். மதீனாவின் தெருக்களிலே குழந்தைகளோடு வைத்துக் கொண்டு மனைவியை சமாதானப்படுத்துவதை சகாபாக்கள் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்களை இந்த செய்தி போகின்ற பொழுது என்ன அற்புதமான வார்த்தையை சொல்கிறார்கள். செல்லும் அம்மா மரீனாவை எடுத்து சொல்லுவாங்க, மரீனா அந்த அபிமுகிசோடு உன் வாழ்க்கையை தொடரலாமே, ஏன் விவாக விடுதலை கேட்கிறாய் என்று கேட்பார்கள். பாருங்கள் என்ன அற்புதமான பதிலாக இவர்கள் திரும்பி கேட்பார்கள். யார் சொல்லுவதா? நீங்கள் சொல்வது இது உங்களுடைய உத்தரவா அல்லது எனக்கு ஆலோசனையா என்று கேட்பார்கள். ஒரு அறிவி பெண் தன்னுடைய மனைவியால் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் நினைத்திருந்தால் எப்படியெல்லாம் ஆர்டர் செய்திருக்கிறார். அது செய்யவில்லை சென்றதாக அறிவி சொன்னார்கள், என்னுடைய ஆலோசனை தான் என்று சொன்னார்கள். ஆலோசனையாக இருந்தால் எனக்கு செயல்படுத்துவதற்கு அனுமதி கொடுங்கள், நீங்கள் கொடுத்திருக்கின்ற சட்டத்தை செயல்படுத்தி காட்டப் போகிறேன். அடிமையாக இருந்தவர் விடுதலை செய்யப்பட்டு விட்டால் விரும்பினால் முதல் கணவரோடு வாழலாம் அல்லது விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்ற உங்கள் சட்டத்தை நான் சட்டமாக்கி என் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவதற்கான வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் சொல்வதா என்று கேட்கிறார். நம்மிடத்தில் எல்லாம் எப்படியெல்லாம் சாதாரணமானவர்களோடு வாழ்கின்ற தன்மை இருக்கிறது. ஒரு சாதாரணமானவர்களோடு எந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு வருகிறார்கள். மஸ்ஜித் நபவியை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி இறந்து போனார்கள். சஹாபாக்கள் கூட நினைத்தார்கள் இந்த செய்தியை செல்லதாக சொல்ல வேண்டுமா. அடுத்து தான் கேட்டார்கள், எங்கே அந்த பெண்மணியை காணோம், மஸ்ஜிதை கூட்டுவார்களே. அவர் இறந்து போனார்கள். சொல்லலாம் என்னிடத்தில் ஏன் சொல்லவில்லை, இதையும் சொல்ல வேண்டுமா? அவர்களிடத்திலே மன்னரை தேடி சென்று தொழுகை நடத்தினார்கள். ஒரு சாதாரணமான பெண்மணி தான், மஸ்ஜித் நபவியை சுத்தம் செய்தவர்கள் தான். எந்த அளவுக்கு சாதாரணமானவர்களோடு எப்படி இருந்து காட்டி இந்த உலக வரலாற்றில் இப்படி ஒரு வாழ்க்கையை யாருமே வாழ்ந்திருக்க முடியாத, வாழவே முடியாத வாழ்வினை அதில் செய்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே மிகவும் உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு புறப்பட போகிறார்கள். ஒரு போர்ப்படை அனுப்புகிறார்கள். எங்கே அந்த போர்ப்படை போக போகிறது? எங்கே ஹாரிசா ஷஹீதானார்களோ, எங்கே ஜாஃபர் தையா ஷஹீதானார்களோ, எங்கே அப்துல்லா ரவாஹா ஷஹீதானார்களோ, ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன், அந்த இடத்துக்கு போர்ப்படை தளபதியாக அதற்கு துசாமாவை தயார்படுத்தினார்கள். 17 வயதுகள் கொண்ட ஒரு வாலிபரை, ஸைத் பின் ஹாரிசாவின் மகனை, அந்த உம்மு ஐமனுக்கு பிறந்திருக்கின்ற இவர்தான் அந்த போர்ப்படையின் தளபதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி போர் அனுப்பப்படுகின்ற ஒரு படை அதுதான். எல்லோரும் யோசித்தார்கள், இவர் தளபதியாக இருக்கிறாரே என்று.
உடல்நிலை குன்றிய நிலையிலே கடும் தலைவலியால் அவதிப்பட்டிருக்கின்ற நேரத்திலே தலையில் துணியை கட்டிக்கொண்டு மஸ்ஜிதின் நபர்களை நண்பரில் ஏறி ஒரு அற்புதமான உரை நிகழ்த்தினார்கள். ஜெய்பின் ஹாரிசாவை நான் அந்த அனுப்புகின்ற பொழுது கூட நீங்கள் யோசித்தீர்கள், இன்று உசாமாவை நான் அனுப்புகிறேன் இப்பொழுதும் நீங்கள் யோசிக்கிறீர்களா என்று சொல்லிவிட்டு குழந்தையாக இருக்கின்ற பொழுது உசாமாவை ஒரு வழியிலும் அதற்கு அசமதியல்லாத ஒரு வழியிலும் வைத்துக் கொண்டு சொன்னார்கள், இரண்டு பேர் மீதும் ஒரே மாதிரியாக நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு காயமுற்ற நேரத்திலே அதற்கு உசாமா ரதியல்லாஹுடைய உடலில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஆயிஷா ரதியல்லாஹுவை பார்த்து சொன்னார்கள், அந்த ரத்தத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு கொண்டு யோசிக்கிறார்கள். உடனே செல்லதாக தன் வாய்களை கொண்டு இந்த ரத்தத்தை உறிஞ்சி சுத்தம் செய்தார்கள். அருமையானவர்களே, ஒரு அடிமைக்கு பிறந்த மகன் எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை, தன்னுடைய சொந்த பேரப்பிள்ளை அகிலவை தினசனுடைய உயர்ந்த அந்தஸ்துக்குரியவரோடு ஒப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த உலகம் இருக்கின்றவரை மனித சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒப்பற்ற உயர்ந்த மாமனிதரை உலகம் பெற்றுக் கொள்ளவே முடியாது. அவர்களை சாதாரண மனிதர் என்றும், அவர்களை புகழ்வதற்கு வார்த்தைகள் சொல்வதை குற்றம் என்றும், அதை ஷிர்க் என்றும் பிதாத் என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஷிர்க்குக்கும் பிதாத்துக்கும் அர்த்தம் தெரியாதவர்கள். எதற்கெடுத்தாலும் ஷிர்க், எதை எடுத்தாலும் பிதாத். ஆனால் தன்னுடைய மனைவி இடத்தில் பேசுவது, தன்னுடைய கணவனிடத்திலே பேசிக் கொள்வது, தான் விரும்பியதையெல்லாம் செய்வதெல்லாம் குற்றம் அல்ல. எல்லோருமாக சேர்ந்து இன்று அதிகமாக பாருங்கள், இந்த ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த பழக்கங்கள் நம்முடைய வீடுகளுக்குள் எப்படியெல்லாம் புகுந்து போனது. பர்த்டே என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, இதற்கு எங்கே வழிகாட்டுதல் இருக்கிறது? யார் சொல்லிக் கொடுத்தவர்கள் வெட்டிங்கே எங்கிருந்து கொண்டு வந்தார்கள்? நான் சில இடத்துல சொல்லுவேன், வெட்டிங்கே கொண்டாடுகிறார்கள், ஏனென்று தெரியவில்லை, மரண நாளை இவர்களுக்கு தெரிந்திருந்தால் அதையும் கொண்டாடி விடுவார்கள். அருமையானவர்களே, இஸ்லாம் காட்டாத வழியை, இஸ்லாம் சொல்லிக் கொடுக்காத வழியை என் மாற்று கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்கள் இஸ்லாத்தின் பெயராக உள்ளே நுழைந்து இஸ்லாத்தை அழிப்பதற்கு என்னவெல்லாம் சூழ்ச்சிகளை செய்தார்களோ, அது முஸ்லிம் என்ற பெயரால் உள்ளே வந்து அதற்கு முகமதுல்லா அலி செல்லும் அவர்கள் மீது ஒரு சாதாரணமான தன்மையை ஏற்படுத்துவதற்காக மிகப்பெரிய முயற்சி சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் என்னென்னவோ அவர்கள் செய்ய காத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, இது போன்ற ஒரு அற்புதமான இந்த மஜ்லிஸ்கள் தான் நம்மை பாதுகாக்கும். இந்த மஜ்லிஸ்கள் இல்லை என்று சொன்னால், இப்படிப்பட்ட இந்த உலமாக்களுடைய வழிகாட்டுதல் இல்லை என்று சொன்னால், இவர்களுடைய மிகப்பெரிய சதி திட்டமே உலமாக்களை இல்லாமல் ஆக்குவது. எனவேதான் பாருங்கள், மதரசாக்களை காலி செய்கிறார்கள், மாணவர்கள் வருகையை தடுக்கிறார்கள், மாணவர்களுக்கு மத்தியிலே ஒரு பெருமை ஏற்படுத்தி விட்டார்கள். நீங்கள் எல்லாம் ஓடி என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுடைய வைஷ்மதியின் சொல்லுகிறார், அப்துல் அஜிஸ் என்று சொல்லுகின்ற அமெரிக்காவில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 10 வருடம் சென்று ஓடிக்கொண்டு வருகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை சார்ந்தவர்கள் சொல்லுவதை கேட்டு மதரசாக்களுக்கு நாம் நம்முடைய குழந்தைகளை அனுப்பாமல் இந்த தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராகாமல் போனால் இந்த தீன் இல்லாமல் போய்விடும் நினைக்கிறீர்களா? இந்த தீனை கற்றுக்கொள்ள வரமாக நினைக்கிறீர்களா? அல்ல, அதை நினைத்தால் எங்கிருந்தெல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? நான் ஒரு தடவை ஹரம் சிறையில் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது ஒரு வெள்ளைக்காரர் மிக அழகாக குரான் ஓதிக்கொண்டிருந்தார். ஓதுகிறார், அழுகிறார், ஓதுகிறார், அழுகிறார். அவருடைய அந்த அழகான அந்த குரல் என்னை ஆச்சரியப்படுத்தியது. நான் பக்கத்தில் சென்று பேசினேன். அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார். அவர் சொல்கிறார், நான் 6 மாதங்களுக்கு முன்பு தான் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். 6 மாதங்களுக்கு இஸ்லாம் வந்தவர் சற்றே குறைய 20 ஜுஸூக்களுக்கு மேல் குர்ஆன் ஷரீஃபை ஓதி இருக்கிறார். மனப்பாடம் செய்து விட்டார். அருமையானவர்களே, நாம் யோசித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்கிருந்து கொண்டு வருகிறார் என்று சென்று பாருங்கள். ஒரு தடவை நான் மஸ்ஜித் நபவிக்குள் கொஞ்ச நேரம் அதிகமாக இருக்கலாம் என்று ஒரு பகுதியில் இருந்தேன். திடீர்ந்து பார்த்தால் சில வாலிபர்கள் வருகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நிறம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வடிவத்தில் இருக்கிறார்கள். உயர்ந்தவராக இருக்கிறார், குட்டையாக இருக்கிறார், மெலிந்து போயவர் இருக்கிறார், தடிப்பனாக இருக்கிறார். எல்லோரும் தலைப்பாக கட்டி இருக்கிறார்கள், நீண்ட அபாவை போட்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார், மஸ்ஜிதிலேயே இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு ஓடுதல் சென்று கேட்டேன், பல நாடுகளைச் சார்ந்தவர்கள். அப்பொழுதுதான் எனக்கு கூட தெரிந்தது, இன்று வரை அஸ்ஹாபு ஸுஃபாக்களின் தர்தீப் மஸ்ஜித் நபவியின் பாக்கியாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், நாங்கள் எல்லாம் புத்தாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், இங்கு எங்களுக்கு தங்குவதற்கு அனுமதி இந்த அரசு வழங்கி இருக்கிறது, நாங்கள் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த ஐம் ஓதி கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும், இந்த ஐம் ஓதுகின்றவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். நாம் அதற்கு தயாராகாமல் போனால் நஷ்டம் நமக்குத்தான். ஒரு நாள் நேரம் ஒரு நண்பரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்னார், என்னுடைய 2வது மகளுடைய திருமண விஷயமாக நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். மூத்த மகள் திடீரென்று, முதலில் அந்த மகள் அமெரிக்காவில் இருந்து கொண்டிருக்கிறது, அமெரிக்காவுக்கு என்னுடைய 2வது மகளை திருமணம் செய்யலாமா என்று கேட்டபொழுது மறுத்தது. இப்பொழுது திடீரென்று அங்குதான் 2வது மகளுக்கு மாப்பிள்ளை தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்று சொன்னார். காரணம் என்ன என்று கேட்டபொழுதுதான் ஆச்சரியப்பட்டேன். அந்த பெண்மணி சொல்கிறார், நான் என்னுடைய
வீட்டுடைய கீழ் பிளாட்டிலே திடீரென்று புதிதாக ஒரு குடும்பம் குடி வந்தார்கள். வெளிநாட்டிலே உங்களுக்கு தெரியும், ஒருவருக்கு ஒரு விவகாரம் செய்வதெல்லாம் அங்கே நல்ல பழக்கம். ஒருவர் குடி வந்தால் அங்கே உடனே உதவி செய்வார்கள், விருந்தாளி வந்தால் சென்று அவர்களுக்கு உபகாரம் செய்வார்கள். இங்கே எல்லாம் வந்து வெறும் சுத்தமாக இல்லாமல் போய் கொண்டே இருக்கிறது. அங்கே இதுவெல்லாம் செயல்படுத்தப்படுகிறது. அப்படி கீழே வந்திருப்பவர்களுக்கு உதவி செய்வதற்காக இறங்கி போனார்கள். பார்த்தால் புதிதாக சிலாத்துக்கு வந்தவர்கள் அவர்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் ஏன் இந்த ஊருக்கு வந்திருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், நாங்கள் இஸ்லாத்திற்கு வந்து 5 வருடம் 6 வருடமாகிறது. எங்களுடைய 2 ஆண் குழந்தைகளையும் ஹாஃபிதுகளாக ஆக்கிவிட்டோம். ஹாஃபிதுகளாக ஆனவர்களுக்கான சிறப்பு பள்ளிக்கூடம் இந்த ஊரில் இருக்கிறது. அந்த பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அமெரிக்காவிலே ஹாஃபிதானவர்கள் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். உடனே நம்ம தன்னுடைய தகவலாக சொல்கிறார்கள், நான் என்னுடைய மகன்களையும் ஹாஃபிதுகளாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஊருக்கு வந்தால முடியாது. எனவே என் சகோதரிக்கும் நீங்கள் இங்கே திருமணம் செய்து கொடுத்து விடுங்கள், நாங்கள் 2 பேரும் இங்கே இருந்து விடுகிறோம், நீங்கள் விரும்பிய போதுதான் இங்கே வந்து விடுங்கள், என்னுடைய மகன்களை நான் ஹாஃபிதுகளாக ஆக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாம் ஹாஃபிதுகளாக ஆக்குவதற்கு, ஆலிம்களாக ஆக்குவதற்கு, தீனுடைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் எங்கிருந்தெல்லாம் கொண்டு வருகின்றார்கள்? புரிந்து புதிதாக வரக்கூடியவர்கள் இஸ்லாத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொள்கிறார்கள், இஸ்லாத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்த தயாராகிறார்கள், எந்த ஒரு சுண்ணத்தும் தன் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடக்கூடாது என்று கவலைப்படுகிறார்கள். ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக இந்த ஐரோப்பிய நாட்டிலே இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜிலே அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க முடிகிறது, உலகத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலும் மக்கள் வருகிறார்கள். எத்தனை விதமான நிறம் கொண்டவர்கள், எத்தனை விதமான தடிமன் கொண்டவர்கள், அவர்களுக்கு மத்தியில் இஸ்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் தயாராகாமல் இருந்தால், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த தீனிலே நாம் சுயவிருத்தம் காட்டினால், இதை கற்றுக்கொள்வதில் நாம் பின்னால் இருந்தோம் என்று சொன்னால் வேறொரு கூட்டம் வேக வேகமாக உள்ளே உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் அல்லாஹ் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். சொன்னார்களே, ஆண் பிள்ளைகள் ஆர்வம் காட்டவில்லை, பெண் பிள்ளைகள் ஆர்வம் காட்டி இருக்கிறார்கள், அதன் மூலமாக அவர்கள் நல்ல பரிசுகளை வென்றிருக்கிறார்கள். உண்மைதான், கவலைப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், மக்களுடைய இந்த திட்டம் இவர்களுக்கு தரப்பட வேண்டிய உண்மையான இந்த செய்திகள் அதிலிருந்தவர்கள் தயாரித்திருக்கின்ற இந்த தீன் யாத்திரை இந்த கிதாப் ஒரு பலனுள்ளது. இப்படிப்பட்ட அகீதா, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கப்படாமல் போனதால், அல்லது அதை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளில் இருந்தவர்கள் விலகி போனதால், இந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் இருந்து தூரமாகுகின்ற வழியின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் இருப்பதாக நினைத்து அதிலிருந்து வெளியேறுகின்ற ஒரு நிர்பந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்றின் உதாரணங்கள் தான் அந்த செல்லதாக அடைய செல்லத்தை மாஹித் என்று சொல்வதற்கு தயாரில்லை. அவர்கள் செல்லதாக அடைய செல்லத்தை அல்லாஹே ரவுஃப் என்று சொல்லுகின்றான், ரஹீம் என்று சொல்லுகின்றான், அஜீம் என்று சொல்லுகின்றான். அல்லாஹுடைய பெயர் நாமங்கள். அல்லாஹ் தன்னுடைய பெயரிலே உள்ள சில விஷயங்களை செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் சொல்லுகிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? அந்த சிஃபாத்துகளை அல்லாஹ்விடத்தில் வைத்திருக்கின்றான். இது எல்லோருக்கும் புரியும் ஒரு சாதாரணமான விஷயம். இது அல்லாஹ்வை போன்று யாரும் ரசூலை ஆக்கவே முடியாது, எந்த ஒரு முஸ்லீமும் ஆக்க மாட்டான். ஒரு சாதாரணமான தொழுகையே மஸ்ஜிதுக்கு தொடர்பில்லாத ஒரு மனிதன் கூட இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் வேறு, ரசூல் வேறு. அல்லாஹ்வுடைய வேறு நண்பர், அவன் தனியானவன், இணை இல்லாதவன், துணை இல்லாதவன், அவன் எல்லாவையும் சொந்தக்காரன். ஆனால் அவனுடைய ரசூல் அதில் செல்லதாக செல்கிறார், அவனுடைய ஹபீபாக ரசூலாக இருக்கிறார் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். செல்லதாக செல்லத்தை அல்லாஹ்வாக யாரும் ஆக்க மாட்டார்கள், எந்த ஒரு முஸ்லீமும் ஆக்க மாட்டான். ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு சூழ்ச்சியை மக்களுக்கு மத்தியில் திணிக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். மக்களை எப்படி குழப்புகிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். இவர்களுடைய நோக்கமே குழப்புவதுதான், இவருடைய நோக்கமே சிந்தனையை மாற்றுவதுதான். அவர்கள் மனம் விருப்பமான வாழ்க்கைக்கு சொத்தக்காரர்கள், மார்க்கத்தை தன் மன விருப்பத்திற்கு ஏற்பு சொல்லுகின்றவர்கள். அல்லாஹ் சொன்னார்கள், நான் கொண்டு வந்த தீனை உங்கள் மன விருப்பத்திற்கு மாத்திரமாக ஏற்றுக்கொள்ளாத வரை உங்கள் ஈமான் பரிபூர்ணமாகாது என்று சொன்னார்கள். இவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொருத்தான் நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், இனி எங்கே போய் சேருவார்கள் என்பதை பார்த்தால் பயமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பான. அவர்களை சென்று விடுவோம் என்று பயமாக இருக்கிறது. உண்மைதான், ஒருவர் சொல்லுகிறார், ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகிறார், நான் இவர்களோடு 14 வருஷங்கள் நடந்து சென்றேன், இவர்கள் சொன்னதை எல்லாம் கேட்டேன், பின்னால் சென்றேன், கடைசியாக பார்த்தேன், இவர்களின் முன்னால் சென்றவர்கள் பலரை அல்லாஹ் மன்னிப்பானாக, ஈமான் இல்லாமல் இறந்து போவதை பார்த்தேன் என்று பார்த்து திரும்பி வந்து விட்டேன், அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், எனக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்கள்.
அல்ஹம்துலில்லா இன்று நாம் பார்க்கிறோம், நம் கண்களுக்கு முன்னால் நம்மை முன்னோர்கள் எந்த ஒரு வழியை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தார்களோ, இந்த ஐந்து அருபாக்கள் என்று சொல்கின்ற இந்த நான்கு உதவிகளை பின்பற்றுகின்றதன் மூலமாக எந்த ஒரு பாதுகாப்பும், எப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பு, எப்படி தீனிலே இருப்பது, சரீரத்திலே இருப்பது, நாம் தாங்கோபித்தனமாக விரும்பியபடியெல்லாம் வாழாமல் தலாக் பற்றி கேட்க வந்தால், தலாக் பற்றி என்ன கேட்கிறீர்கள், நானே உங்களோடு திருமணம் முடித்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பெண்கள் வாழ்க்கையை கெடுத்தவர்கள் எங்கெல்லாம் என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்களே. மன விருப்பத்திற்கு முதலுரிமை கொடுக்கின்றவர்கள், தன் மன விருப்பத்திற்கு ஏற்ப தான் விரும்பியே தான் தீர்ப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள், மார்க்கத்துக்கு தன் மன விருப்ப போல் அவர்கள் விஷயத்தை சொல்கிறதின் காரணத்தால் எத்தனை பெரிய குழப்பங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நினைத்ததை சொல்லி குழப்பி மக்களை பெரும் நஷ்டத்திலும் கை சேர்ந்து ஏற்படுத்தி விட்டார்கள். எனவேதான் அவர் சொல்லுகிறார், 14 வருடங்கள் நான் சென்று பார்த்தேன், நிறைய பேர் கடைசியில் ஈமானை இல்லாமல் யூதர்களாக இறந்து போவதை பார்த்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்ஹம்துலில்லா நாம் கண்கூடாக பார்த்தோம், நம்முடைய எத்தனை சகோதரர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள் எத்தனை பேர் கரிமாவுடனே ஊர்ந்தானார்கள். நாம் சென்றிருக்கின்ற வழி சரியாக இருக்கிறது என்பதற்கு இதைவிட என்ன ஆதாரம் வேண்டும்? மௌலூ ஷெரீப் போடுவது குற்றமாக இருந்திருந்தால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், மௌத் கரிமாவோடு வந்திருக்க கூடாதே. அதில் செல்லதாக செல்லத்தின் புகழ் பாடுவது சரியாக இருந்ததால் இமாம் பூசரி போன்றவர்கள் இன்னும் எத்தனை அரபு கவிஞர்கள் பக்கம் பக்கமாக பாடியவர்கள், அதில் சிறப்பத்துள்ள அப்பா அவர்கள் வித்ரியா எழுதியிருக்கிறார்கள். வித்ரியாவை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஒரு நாள் எங்களுடைய அழைத்துக் கொண்டு சிதகத்துல்லா அப்பாவின் ஜியாரத்துக்காக நின்று கொண்டிருக்கின்ற பொழுது என் கையை பிடித்துக் கொண்டு இடத்திலே கேட்டார்கள், ஷஃபையா என்று ஒரு கிதாபை ஹஜரத் எழுதியிருக்கிறார்கள், அது இப்பொழுது அச்சில் இருக்கிறதா என்று விசாரிங்கள் என்று சொன்னார்கள். அருமையாளர்களே, ஒற்றை அடிகளை கொண்டு நித்திரியாவை பாடி வந்தவனா புகழ் மாலை பாடியிருக்கிறார்கள். தமிழிலே அப்படிப்பட்ட ஒரு புராணமே தமிழ் மொழியிலேயே இல்லை. எப்படி அருள் செல்லாதிற்கு அவர்கள் சிறப்பு கொடுத்து பாடியிருக்கிறார்களோ தமிழ் மொழிக்கே பெருமை அது. சீரா புராணத்தை கொண்டு தமிழ் மொழிக்கே பெருமை, அந்த மொழியிலே இப்படிப்பட்ட ஒரு புராணம் சொல்லப்படவே இல்லை. ஆனால் அவர் முஸ்லீம் சொன்னதால், அது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொன்னதால் அதற்கு தரப்படவேண்டிய முக்கியத்துவத்தை இந்த தமிழ் தரவில்லை, தமிழை சார்ந்தவர்கள் தரவில்லை. அவர்கள் தமிழுக்காக பலவிதமான தியாகம் செய்திருக்கிறார்கள். அரபில் இருந்து தமிழ் வந்தது என்று அவர்கள் வாதிட்டு அதை மக்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். சர்ஃப் தமிழில் இருக்கிறது என்று சொல்லி அதை பிரிண்ட் செய்து கொடுத்து எழுதி கொடுத்து அதற்கான அங்கீகாரத்தை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லீம் சொல்லுவதால், ஒரு ஆணின் சொல்லுவதால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாராகவில்லை. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைப்பாடு கொண்ட ஒரு தீன் நம்மிடத்தில் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சரியான பாதையை காட்டியிருக்கிறார்கள். ஐமாக்கள் மூலமாக, இந்த உலமாய ரப்பானியின் மூலமாக நம் வரை இந்த தீன் மிக பாதுகாப்பாக மிக சரியான முறையில் வந்திருக்கிறது. இது கிராமத்துறை சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்கள் இந்த தீனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு சரியான பாதை காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாம் இதை பின்பற்றி வாழ வேண்டும். நம்மிடத்தில் ஒவ்வொரு சுண்ணத்துகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இதை பார்த்து மற்றவர்கள் செயல்படுத்த வேண்டும். ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் நினைக்கிறோம், ஆனால் அது எப்படி அழைப்பு கொடுக்கிறது? ஒருவர் தும்புகிறார், உடனே அல்ஹம்துலில்லா என்று சொன்னார். ஒருவர் மருத்துவர், இன்னொருவர் அங்கே வேலை பார்க்கின்றவர், மருத்துவர் முஸ்லீம் அல்ல, வேலை பார்க்கின்றவர் முஸ்லீம். அல்ஹம்துலில்லா என்று சொன்ன உடனே அவர் கேட்டார், ஏன் அல்ஹம்துலில்லா என்று சொல்லுகிறாய்? தும்புவதற்கும் அல்ஹம்துலில்லாவுக்கு என்ன பொருத்தம்? எனக்கு தெரியாது சொன்னார்கள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒன்று மட்டுமே அந்த மருத்துவரை முஸ்லீமாக மாற்றிவிட்டது. எத்தனையோ பேர் மூலமாக நீங்கள் இந்த செய்தியை தெரிஞ்சிருக்க முடியும். அவர் ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்ட், ஹார்ட் ஆபரேஷன் செய்கின்றவர், ஒருவருக்கு ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கணும், தும்பல் வந்து விட்டது, இதயம் நின்று போனது, ஒரு பயந்து போனார், இறந்து போனாரோ என்று மீண்டும் அது இயங்க துவங்கிவிட்டது. தும்புவதின் மூலமாக இருக்கின்ற இதயத்தை மீண்டும் இயக்கத்திற்கு கொண்டு வருவதற்காக வேண்டித்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். சொல்ல சொன்னார்கள் ஒன்றையும் தெரிந்து கொண்டதாக இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். ஒருவர் ஒரு செய்து கொண்டிருந்தார், ஜெர்மனியில மென்டல் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கின்றவர், மிகப்பெரிய ஸ்காலர், டாக்டர், மென்டல் என்பதெல்லாம் வைத்தியம் வருகின்றவர். அவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார், ஒரு செய்து என்ன செய்கிறார், கைகளை எல்லாம் கழுவினார், முகம் கழுவினார், மசாஜ் செய்கிறார், ஈர கைகளை கொண்டு கழுத்தை தடவுகிறார். இந்த மருத்துவர் பார்த்து அவரை அழைத்து கேட்டார், என்ன செய்கிறாய்? கழுத்திலே தடவினேன். ஏன் தடவுகிறாய்? சிறந்த சொல்லிக் கொடுத்திருக்கிறார், மசகின் முறை என்று சொன்னார்.
சொன்னார், பைத்தியம் பிடித்தவர்களுக்கு கழுத்திலே ஈரத்தண்ணியில் தேய்ப்பதால் பைத்தியம் போய்விடும் என்று நான் கண்டுபிடித்திருக்கின்றேன். அதற்குத்தான் பிஹெச்டி வாங்கி இருக்கின்றேன். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு சர்வசாதாரணமாக உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தால், ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுகைக்காக மற்ற நேரங்களில் எல்லாம் நீங்கள் இதை செய்து கொண்டிருந்தால் முஸ்லிம்களுக்கு பைத்தியமே வராது என்று சொன்னார். ஒரு சாதாரணமான சீன அமல் எப்படி அழைப்பு கொடுக்கிறது? உடனே ஒரு இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அருமையானவர்களே, கை கழுவுவது முதல், படுக்கைக்கு செல்வது முதல், படுக்கையில் எழுந்து வந்திருப்பது முதல், உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களுக்கும் மிகச்சரியான வழிகாட்டுதல் அதற்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கிடைத்திருக்கிறது. இன்று எங்கு பார்த்தாலும் சொல்லப்படுகிறது அல்லவா, பெண்களுக்கு முதன்மை உரிமை தரப்படவில்லை, பெண்களுக்கு எதுவுமே செய்யப்படவில்லை என்று பெண்களை உள்ளே வைத்து விட்டார்கள் என்று. இதெல்லாம் ஏமாற்று தரும். இதை சொல்லி ஏமாற்றி பெண்களை மீண்டும் காட்சி பொருளாக மாற்றி ஒரு கயமத்தனத்திற்கு இந்த நாடும் நாட்டு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய கலாச்சார சீரழிவை இந்த நாட்டுக்குள் புகுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்நிய கட்சிகள சதி இது, இது சூழ்ச்சி. அருமையான முஸ்லிம்களே, எண்ணியம் மிக்கவர்களே, நாம் மிக உஷாராக தயாராக வேண்டும். நாமும் நம்மை பாதுகாக்க வேண்டும். மற்ற மனித சமூகத்திற்கும் இந்த பாதுகாப்பான வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு எப்படிப்பட்ட உரிமைகளை கொடுத்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக எந்த ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும், அதன் மூலமாக எவ்வளவு உயர்வுகளுக்கு நாம் சொந்தக்காரர்கள் ஆக முடியும் என்ற உண்மையை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே நாம் உணர வேண்டும், பிறருக்கும் உணர்த்த வேண்டும். இந்த உலகம் அதற்காக காத்திருக்கிறது, இந்த உலகம் அதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், அமெரிக்காவிலே கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாணவி சிற்றுண்டிக்காக வேண்டி அங்கே செல்லுகிறார். அந்த சிற்றுண்டி கடையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நோட்டீஸ், அதை எடுத்து பார்த்தால் இஸ்லாமிய பிரதாபலை ஆச்சரியப்படுகின்றால் அந்த பெண், அது வரைக்கும் தெரியாது இந்த பெண்ணுக்கு. அறிவுரை ஆடைகளை அறிமுகப்படுத்தி பெண்களை மோசமாக ஆக்கி அவர்களை கொண்டு இவர்கள் தங்கள் மன விருப்பத்தை நிறைவு செய்து கொள்வதற்கு மட்டுமே பயன்படுத்துகின்ற ஒரு மற்ற ரகமான சூழல். இஸ்லாமிய பரதாமுறையை படித்து பார்த்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார். அந்த பெண், அந்த பெண் சொல்லுகிறார், ஓ பெண்களே, என்னோடு வாருங்கள், நாம் முஸ்லிமாகி விடுவோம். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நம்முடைய கண்ணியத்தை காத்துக் கொடுத்திருக்கின்ற ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார். அவர் பெயர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஐரோப்பிய அரசாங்கங்கள் நம்மை தன் மன விருப்பத்திற்கு பயன்படுத்துவதற்காக இதையெல்லாம் நமக்கு சொல்லித் தரவில்லை. நம்மை யாரும் இனிமேல் சீண்ட முடியாது, நம்மை யாரும் இனி கேலி செய்ய முடியாது, நம்மை மானபங்கப்படுத்த முடியாது. ஒரு அற்புதமான ஒரு பர்தாவின் சிஸ்டத்தை இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது என்று அந்த பெண்மணி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்த போதிலும் முஸ்லிமாக தன்னை மாற்றி அங்கிருந்தே மற்றவர்களையும் அழைத்து இஸ்லாமிய அழைப்பு பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். எத்தனை ஆச்சரியமான செய்தி அல்லவா. அருமையானவர்களே, சமீபத்தில் பல தகவல்களை நீங்கள் கேட்டறிந்திருக்கலாம். 1992 இந்த நாட்டிலே பாபர் மசூதி ஷஹீத் ஆக்கப்பட்டது. அதற்கு பலர் காரணமானார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிச சக்தி இதை தலையை தலைமையேற்று செய்தது. ஆனால் அல்லாஹ் அது எப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய வல்லமையான அதை என்னவெல்லாம் வாங்கி காட்டி விட்டான். மசித் இடிக்கப்பட்டது என்னமோ உண்மைதான், ஆனால் அந்த மசிதை இடிப்பதற்கு காரணமானவர்களுக்கு எல்லாம் இதை ஏற்படுத்தான். அது மிக முக்கியமானவர்கள் எல்லாம் முஸ்லிமானார்கள். அதில் ஒருவர் பத்மீர் சிங் என்று சொல்லுகின்றவர் ஆமீராக மாறிவிட்டார். நூற்றுக்கணக்கான மசிதிகளை உண்டாக்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு நாள் அதாவது உங்களுக்கு இந்துக்களின் மிக புனிதமான இடங்களாக கருதப்படுகின்ற 2 இடங்கள், அங்கே பல ஆசிரமங்கள் இருக்கிறது, பலவிதமான இந்து மத ஆச்சாரங்கள் போதிக்கப்படுகின்றது, பல சாமியார்கள் எல்லாம் இருக்கின்றன. அங்க பலவிதமான தவறுகளும் நடப்பதை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நாம் யாரையும் எந்த மதத்தையும் குற்றம் சாட்டுவது நமக்கு அவசியமில்லை. ஆனால் ஒரு சரியான பாதையில் வராததால் இந்த தவறுகளுக்கு அவர்கள் நிச்சயம் உட்படுத்தப்படுகிறார்கள். அந்த ஆசிரமங்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ரிஷிகேஷிலே, அவருடைய மகள் ஒரு நாள் ஒரு கனவு பார்க்கிறார். அந்த கனவு என்ன பார்க்கிறார், அவர் வந்து எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படித்திருக்கின்ற ஒரு பெண்மணி. என்ன கனவு பார்க்கிறார் என்று சொன்னால், அந்த கனவிலே அங்கு இருக்கின்ற அந்த சாமியார்களால் இந்த பெண் மானபங்கப்படுத்தப்படுவதற்கு நிர்பந்தப்படுத்தப்படுவதை போன்றும் அதில் தப்பித்துக் கொள்வதற்கு வழி இல்லாமல் ஓடுகின்ற பொழுது ஒரு மஸ்ஜித் தெரிகிறது. மஸ்ஜிதுக்கு முன்னால் ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார். இங்கே வந்தால் பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்வது போன்று தெரிந்து மஸ்ஜிதுக்குள் சென்று விட்டார். மஸ்ஜிதின் கதவு போடப்பட்டு விட்டது. இந்த பெண் பாதுகாக்கப்பட்டதை போன்று கனவு பார்க்கிறார். காலையில் எழுந்தால் இது உண்மையில் நடந்ததை போன்ற ஒரு உணர்வு அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. தந்தை இடத்திலே சென்று சொல்லுகிறார் கனவை பற்றி. உண்மையாகவே அதற்கு முதல் நாள் அந்த ஆசிரமத்தில் இது போன்ற அதிரமங்கள் நடந்திருக்கிறது. ஆசிரமத்தை இருத்தி விடலாம் என்ற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார். இருந்த போதிலும் இப்படியெல்லாம் செய்துவிட முடியாது. இந்த பெண்மணி முடிவுக்கு வந்து விட்டார். நாம்
நிச்சயமாக ஏதோ ஒரு தர்ம சங்கரத்தில் மாட்டப் போகிறோம். நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்லாத்துக்கு வந்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு தானே வருகிறார். அருமையானவர்களே, யார் அழைப்பு கொடுத்தார்கள்? ரிஷிகசிலே இருக்கின்ற ஒரு பெண்மணிக்கு யார் இஸ்லாத்தை பற்றி சொல்ல முடியுமா? பாருங்கள், நாம் இங்கே நீலாவது மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, இந்த அலைகள் செல்லுகிறது, இந்த பேச்சுக்களின் தாக்கம் செல்லுகிறது. உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு நன்மையை சொல்வதற்கு இவர்கள்லாம் வந்து அக்காரணமாக ஆக்குகின்றான். உடனே அந்த பெண்மணி யோசிக்கிறாள், தன்னிடத்தில் இருக்கின்ற அலைபேசி எடுக்கிறாள். 10 நபர்களை கொண்டு நாம் ஏதாவது ஒரு நம்பரை நாம் முயற்சி செய்தால் யாருக்காவது அது செல்லும், அதை கொண்டு நமக்கு வழி கிடைக்குமா என்று தானாகவே ஒரு யுக்தியை கையாளுகிறாள். அந்த போனை அவள் விரும்பியபடி 10 நபர்களை செலுத்திய பொழுது ஒரு முஸ்லீமுக்கு அந்த போன் செல்லுகிறது. இவள் கேட்கிறார், அந்த மறுமனையில் இருந்து சட்டம் வருகிறது, யார் இருந்து அங்கே கேட்கிறார்கள்? இவள் ரிஷிகசி என்று சொன்னதுதான் தாமதம், போன் துண்டிக்கப்பட்டு விட்டது. என்று சொன்னால் அந்த ஊர் பெயரை கேட்டாலே பயப்படுவார்கள். வெறும் இந்துக்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு இடம் அது. மறுமனையில் எடுத்தவர் யார்? ஒரு சாதாரணமான கோழிக்கடையில் வேலை பார்க்கின்ற ஒரு வயது வந்து முஸ்லீம். அவர் இந்த பெண்ணுக்கு உறுதி ஆகிவிட்டது, நிச்சயமாக ஒரு முஸ்லீம் தான். திரும்ப அந்த எண்ணெய் சொல்லிட்டுகிறார், சொல்கிறார், சாச்சா மை முசல்மான் ஹோனா சாத்தியம் அப்பம்பக்கீதியே, நான் முஸ்லீமாக விரும்புகிறேன், நீங்கள் போனை துண்டித்து விட வேண்டாம். உடனே அவர் துண்டித்து விட்டார். ரிஷிகசில் இருந்து முஸ்லீமாக நம்மள்கிட்ட கேட்டால் நம்ம நிலவை என்னவாக இருக்கும்? இந்த பெண் விடவில்லை. பல தடவை சுழற்றி கடைசியாக அவரிடத்திலே கேட்டு எப்படியாவது இஸ்லாத்துக்கு வருகின்ற வழியை தெரிந்து கொண்டார், முஸ்லீம் ஆகுவதற்கான வழி கிடைத்து விட்டது. நமது கலீம் சிஜீவி என்ற ஒரு மகான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பேருக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தொலைபேசி என்று கிடைத்தது, போனிலேயே கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிவிட்டார். அருமையானவர்களே, அதுவும் கேட்கிறார்கள், முஸ்லீம் ஆகிவிட்டாயே, நீ என்ன செய்ய போகிறாய்? ரிஷிகசியில் இருக்கிறாய், எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி படித்திருக்கிறாய், எப்படி உன் இஸ்லாத்தை பாதுகாக்க போகிறாய்? என்னையும் மிக்கவர்களே, நாம் ரொம்ப ரோஷமாக இதை யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தீன் எப்படி ரோஷமாக மக்களுக்கு மத்தியில் வருகிறது என்று பாருங்கள். அல்லாஹ் ரோஷம் உள்ளவன், தன்னுடைய தீனும் ரோஷம் உள்ளது. அல்லாஹ் அதை யார் வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கு தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். இந்த பெண்மணி சொல்லுகிறாள், நான் முடிவுக்கு வந்துவிட்டேன் அதிர்ந்தவர்களே, நான் முதன் முதலாக உங்களுடைய தொலைபேசி எண்ணை பெற்றுக்கொண்ட அந்த மனிதர் ஒரு கோழிக்கடையில் இது வேலை பார்க்கின்றவர். அவரிடத்தில் குடும்ப விஷயங்களை எல்லாம் விசாரித்து விட்டேன். அவருக்கு 2 மகன்கள், ஒரு மகனுக்கு நிக்காக ஆகிவிட்டது, இன்னொரு மகனுக்கு நிக்காக ஆக வேண்டும். அந்த ஊருக்கு நான் புறப்பட்டு போக போகிறேன். அவரிடத்தில் சொல்லி அந்த 2வது மகனுக்கு என்னை திருமணம் முடித்து வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். நான் மைக்ரோ பயாலஜி படித்திருக்கிறேன். என்னுடைய படிப்பை கொண்டு ஏதாவது முயற்சிகள் செய்து நான் பிழைத்துக் கொள்வேன். அந்த குடும்பத்திற்கு உதவியாக இருப்பேன். அந்த வீட்டு மருமகனாக போய்விடுவேன் என்று சொல்லுகிறார். அதில் சொல்லிவிட்டார், சரி அப்படியே செய்யுமா? உடனே புறப்பட்டு அந்த ஊருக்கு போய்விட்டார். இவர் பயந்து போனார், ரிஷிகசில இருந்து வந்து நீ முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொல்ல என் வீட்டுக்கு வந்த நிலவு என்னவாகும்? ஒன்றும் பயப்படாதீங்க, சுத்தமான விசித்திரியில் வாழ்ந்த பொண். என்னுடைய வீட்டிலே கறிக்கடையில் கிடைக்கிற மிச்சம்தான் தினமும் சமைக்கப்படும். ஒரு சின்ன அறை தான் என்னுடைய வீடு. எல்லாவற்றையும் நான் சமாளித்துக் கொள்வேன். 4-5 பணக்கார முஸ்லீம் வீட்டை காட்டுங்கள். வீட்டிலே பாத்திரம் துறக்கி கிடைக்கின்ற வளத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் மகனுக்கு என்னை மனைவியாக்கி விடுங்கள். ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு வந்திருக்கின்றேன். என்னை விரட்டிவிட வேண்டாம் என்று சொன்னார். அருமையானவர்களே, பல சங்கடங்கள், பல துன்பங்கள் வாழ்க்கையில் சகிக்க வேண்டியது இருந்தது. குடும்பத்தினரால் கட்டி வைக்கப்பட்டு நூமுக்குள் அழைத்து வைக்கப்பட்டு சோறு கொடுக்காமல் பைத்தியம் என்று சொல்லப்பட்டு சித்திரவதைகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்ட பின்பு கூட இஸ்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்பிய காரணத்தால் நிர்பந்தமாக விடுதலை கிடைத்து ஒரு முஸ்லீம் பெண்மணியாக உலகத்திற்கு அந்த பகுதிவாழ் மக்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு மையம் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறாள். அருமையானவர்களே, அல்லாஹ்வை தீனை அல்லாஹ் புறத்து விரும்பினால் எங்கிருந்தெல்லாம் எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறார். ஏசி முதல் வகுப்பிலே பயணம் செய்து மசீதி ஷஹீதாக்க வேண்டும் என்று 30 லட்சம் பேர் பெண்மணி கொடுத்தார் தன்னுடைய மகளிடத்திலே. அந்த முதல் டீம் இருக்கிறதே அது எல்லாமே படித்தவர்கள். இந்த பல்பீர் சிங் கூட 3 MA படித்தவர். MA சைக்காலஜி படித்திருக்கிறார், MA லிட்ரேச்சர் படித்திருக்கிறார், MA பாலிட்டிஷியன் படித்திருக்கிறார். அவர் தான் பல்பீர் சிங் ஆமீர் என்று தன் பெயரை மாற்றி இருக்கிறார். இப்படி எல்லாம் படித்தவர்கள், மேல்தர குடும்பத்தினர்கள், உயர்ஜாதி இந்துக்கள் தான் அங்கே பயன்படுத்தப்பட்டார்கள். அதிலே ஒரு பெண்மணி தன்னுடைய மகன் இதுவரை விமானத்தில் மட்டும் சென்றவர், அந்த மகனை ஏசி முதல் வகுப்பினை உன் தோழர்களை நண்பர்கள் அறிந்து கொண்டு பதில் செய்கிறாக செல்ல வேண்டும் என்று சொன்னார். அந்த பெண்மணிக்கு எல்லாம் இலாயம் கொடுத்து விட்டார். அந்த பெண்மணி பணத்தை வைத்துக் கொண்டு சொல்கிறார், என்னுடைய கணவர் வீட்டிலிருந்து சீதனமாக வந்தது, எனக்கு 2 வீடுகள், ஒன்றை விற்று மசீதியை இடிப்பதற்கு செலவழித்தேன் என்று அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்து விட்டான். இந்த பணம் 30 லட்சம் ரூபாயை தருகிறேன். எங்காவது ஒரு மசீதியை கட்டி இடித்த மசீதிக்கு காரணமான குற்றத்திலிருந்து எனக்கு விடுதலை வாங்கித்தார்கள் என்று கேட்கிறார்.
பாருங்கள் நபி வழியிலிருந்து எப்படி பாடப்படுகிறார்கள். உம்மு அம்மாவை சொன்னேனே, அங்கே அகவாலிலே கலந்து கொண்டவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே செல்லாதோடு உபதை பொருட்களத்திலும் கலந்து கொண்டார்கள். செல்லாதா இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்படுகிறது. நான் பார்க்கிறேன் என்னை விரோதிகள் எரிகின்ற அம்பிலிருந்தும் வாழ்வீச்சிலிருந்தும் பாதுகாப்பதற்கு உம்மு அம்மாரா வாளை சுழற்றி கொண்டே இருந்தார். அதன் மூலமாக இடதுகளுக்கு கடுமையான காயம் ஏற்பட்டது அவர்களுக்கு என்று செல்லாத சந்தோஷமாக சொன்னார்கள். உகதிலும் கலந்து கொண்டார்கள். அதற்கு பின் நடந்த ஹைபரிலும் கலந்து கொண்டார்கள், உதேபியாவிலும் கலந்து கொண்டார்கள், ஹுனைனிலும் கலந்து கொண்டார்கள். கடைசியாக காலத்திலே முசைலமுத்தின் கர்தாவுடைய அந்த அவனை வெட்டுவதற்காக ஒரு அந்த போர்க்களத்திலும் கலந்து கொண்டு அவனை வெட்டுவதற்காக வாழ்க்கையுடைய வீச்சுக்களை மேலே பெற்று 16 காயங்களோடு உள்ளே புகுந்தார்கள். ஆனால் அங்கே பார்க்கின்ற பொழுது அவர்கள் மகனும் வெட்டி இருந்தார். மகனை பார்த்து கேட்டார்கள், அப்துல்லா என்பவர் அங்கே வெட்டி இருக்கிறார், உசேன் கர்தாவை அவர்கள் தான் கொண்டு இருக்கிறார்கள், நீ மட்டுமா மகனை வெட்டினாய் என்று கேட்டார்கள். இல்லை, இன்னொரு வாழும் சேர்ந்து வந்தது யார் என்று தெரியவில்லை. வரலாறு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வாழ்வீச்சு செய்தவர் தான் வஹஷி அல்லாஹு. அவர் சொல்லுகிறார், நான் சையீது சுஹதா அமீர் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை சையீதாக்குவதற்கு பயன்பட்டவன். இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ரசூலுல்லாஹி முன்னால் தன்னை நபி என்று சொன்ன இந்த முசைலமுத்தில் கர்தா என்ற பொய்யனை வெட்டுவதற்கு நான் பயன்பட்டு அந்த குற்றத்திற்கு பரிகாரம் தேடிக்கொண்டேன் என்று சொன்னார்கள். நபி வழியில் இந்த பாடத்தை பற்றி இந்த அம்மா சொல்லுகிறார்கள், எனக்கு கிடைத்த 30 லட்சம் ரூபாய் மிச்சம் இருக்கிறது, ஒரு மசிதி கட்டி மசிதி இடிப்பதற்கு பணம் கொடுத்து பாவத்திலிருந்து நீ பாதுகாத்துக்கொள்ள கேட்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா மிகவும் வல்லமை மிக்கவன். அவன் புறத்திலிருந்து ஹிதாயத்தை ஆமாக்க முடிந்தவன். அதனால் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக அல்லாஹ் கொடுத்தான். இந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய இந்த ரஹ்மத், இந்த அருள் வாழ்வு, இந்த அற்புதமான இந்த வாழ்வியல் முழு உலகத்திற்கும் சென்றடைய வேண்டும். முழு உலகமும் தேடிக் கொண்டிருக்கிறது, முழு உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, முழு மனிதமும் காத்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களாகிய நாம் தான் சோம்பேறித்தனமாக இருக்கிறோம், இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறோம், இன்னும் நாம் வெடிக்க தயாராகவில்லை. நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், இறக்கப்பட வேண்டாமா? பல 100 வயதில் நடக்கிறார்கள். நம்முடைய ஆட்சிகள் மினாவிலும் அரபாவிலும் நடப்பதற்கு தயாரில்லை. பாருங்கள், இந்த தை மாதத்திலே திரும்புகின்ற பக்கம் தான் மக்கள் நடக்கிறார்கள், பழனியை நோக்கி நடக்கிறார்கள், மேல்கிரோத்து நோக்கி நடக்கிறார்கள், திருப்பதியை நோக்கி நடக்கிறார்கள், கேரளாவில் இருக்கின்ற ஐயப்பன் கோவிலுக்கு நடக்கிறார்கள், காலையில் செருப்பு இல்லாமல் நடக்கிறார்கள், இரவு பகல் குளிர் என்று பார்க்காமல் எவ்வளவு பெரிய தியாகம். அவர்களுக்கெல்லாம் இறக்கப்பட்ட இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லையா? அருமையானவர்களே, நிச்சயமாக நாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற இயல்பு இல்ல. இந்த குழப்பவாதிகளை விட்டு விடுவோம். அவர்களுக்கும் சரிசாய்க்க வேண்டாம். அவர்கள் சொல்வதை கொண்டு நாம் ஏன் செல்லாமல் இருக்க வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்கையாமாக துருதி என்று இவர்கள் சொல்வதற்காக நாம் நிறுத்த முடியுமா? வழிகாட்டுதல் நாம் பயன்படுத்தி அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை கண்டிப்பாக நாம் உணர வேண்டும். அருமையானவர்களே, ரொம்ப குறைந்த வாழ்வை நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கின்றான். அதை வீணாக்கி விடாமல், சர்ச்சைகளில் விவாதங்களில் நேரம் கொடுத்து விடாமல், நம்முடைய சிந்தனையை திசை திருப்பி, நம்முடைய நேரங்களை வீணாக்கி, நம்முடைய ஊச்சுக்களை வீணாக்கி, நம்முடைய எனர்ஜியை வீணாக்கி, நம்முடைய காசு பணங்களை வீணாக்குகின்ற ஒரு சரி சூழ்ச்சியை செய்கிறார்கள். விட்டுவிடுவோம் அவர்களை. நாம் புறப்படுவோம் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்வதற்காக. நபி வழியில் காட்டுகிறோம் என்று சொல்லி வேறு வழியை காட்டுகின்ற துரோகிகளுடைய முகத்திரையை கிழிப்போம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித வாழ்வியல் நம்மிடத்தில் இருக்கிறது, இந்த முன்னோர்களான இந்த ஆளுநரிடத்தில் இருக்கிறது, இந்த ஷேகுல் ஹதீஸ், இந்த ஷேகுல் ஜாமியா, இந்த ஷேகுல் ஹிப்த், இது போன்ற 10,000 நம்முடைய முன்னோர்கள் பட்டியலை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு முறையாக நீங்கள் யோசித்து பாருங்கள். அதிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், தலைமுறை தலைமுறையாக நீதிக்கு சேவை செய்கின்றவர்கள், அவருடைய தந்தை, அவருடைய பாட்டனார், அவருடைய தந்தை, அப்படியே நீங்கள் பார்க்கலாம் வாழையடி வாழையாக. இது போன்ற இடமாக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்து பார்த்தால் பாரம்பரியமாக இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக பெரும் தியாகம் செய்து இந்த உலகத்தின் வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்மிடத்தில் தீனை கொண்டு வருவதற்காக வந்திருக்கின்ற இந்த மகான்கள் இவர்கள் காட்டுகின்ற இந்த வழியை நாம் பின்பற்றுகின்ற வரை நிச்சயம் வழிகடவே மாட்டோம். இவர்கள் காட்டுகின்ற வழி தவறாக நிச்சயமாக இருக்காது, சத்தியமாக இருக்காது. நம்ம ஏமாற்றுகிறார்கள், நம்மோடு மோசடித்தனம் செய்கிறார்கள்,
நம்மோடு துரோகம் செய்கிறார்கள். குறிப்பாக அருமையான இளைஞர்களே, ஏமாந்து போய்விட வேண்டாம். குரானுடைய ஆயத்துக்களை காட்டுவது கொண்டு நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். அர்த்தம் உங்களுக்கும் தெரியாது, அவர்களுக்கும் தெரியாது. அறிந்திடத்திலே வாருங்கள். எல்லோரும் ஆய்வாகி விடலாம். வெறும் டிரான்ஸ்லேஷன் வச்சு எல்லாம் படித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பைத்திய காரணம். எல்லோரும் மருத்துவ குறிப்புகளை வைத்து பிரிஸ்கிரிப்ஷனை வைத்து மருந்து வாங்கி சாப்பிட தயாராக இருக்கிறோமா? ஒரே மருத்துவர் எழுதி கொடுத்து ஒரு மருந்து தானே, இரண்டு பேரும் ஒரே சர்க்கரை வியாதிக்காரனானே, ஒன்றை சாப்பிடுங்களேன். மருத்துவர் சத்தம் போடுவார், என்னை கேட்காமல் எப்படி இதை சாப்பிட்டா என்று சொல்லுவார். அது எத்தனை சங்கடங்கள் பின்வருகின்றது. உடற்கூறுகள் இப்படி மாற்றம் என்று சொன்னால், இந்த ஈமானுடைய பாதையிலே நாம் தெரிந்து கொள்வதற்கு வெறும் குரானையும் ஹதீஸையும் வெறும் நாமாக எடுத்து புகாரியை படித்து, நாமாக எடுத்து முஸ்லிம் ஷரீஃபை பார்த்து, நாமாக எடுத்து குரான் தர்ஜுமாவை பார்த்து தெரிந்து கொள்ள முடியுமா? தர்ஜுமாவில் எத்தனை உறுத்தல்கள் புரட்டல்கள் விரும்பியபடி எல்லாம் தகவல் செய்திருக்கிறார்கள் இவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்மை. அருமையானவர்களே, இவர்களை சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். நீங்கள் அர்த்தத்தில் மட்டும் மாற்றம் செய்யவில்லை, குரானையை தகவல் செய்தவர்கள் இவர்கள். நான் நேற்று கூட இடத்துல பேசினேன், இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் இனியும் என்ற பட்டியல் இந்த இடத்துல இருக்கிறது. அதை சொன்னால் தொழுகைக்கே வராத முஸ்லிம்கள் இவர்களை கொலை செய்து விட்டு தான் வருவார்கள். அவ்வளவு பெரிய மாபாதம். ஹவாரிஜிகளிலிருந்து வந்தவர்கள் தங்களை அதில் ஹதீஸ் என்றும் அதற்கு குரான் என்றும் குரான் ஹதீஸ் இருக்கிறது என்றும் நபிமணியினால் உங்களுக்கு வரிசலித்த ரூபம் என்று சொல்லி புரட்டுக்காரர்கள் அப்பா இளைஞர்களை வளைத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மேல் தலையும் இதைத்தான் தொழிலாக செய்திருக்கிறது. மேலே செல்ல செல்ல அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றவர்களிடத்தில் போய் சேர்ந்துவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த அற்புதமான நிலையிலாது மஜ்லிஸ், இந்த முன்னோர்கள் வழிகாட்டுதல்கள், அதை ஷேக்குல் மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வார்த்தெடுத்த இந்த ஊர் முழு தமிழகத்துக்கு மட்டுமல்ல முழு இந்தியாவுக்குமே இது வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். லக்னோவிலே இரண்டு உருது கவிஞர்கள் தங்களுக்கு உருது கவியிலே சண்டை பிடித்ததை இங்கிருந்து ஷேக்குல் மில்லத் அவர்கள் தீர்ப்பு செய்தார்கள். தன் உறுதியுடைய திறமையால் அப்படி உலகம் முழுவதும் வாழ்கின்ற மனிதர்களுக்கு சரியான வழிகாட்டுதலுக்காக ஒரு அற்புதமான கேந்திரம் தான் இந்த ஜாமியா மன்பர் அன்பார். நான் அடிக்கடி நினைப்பேன், நாம் எல்லாம் சபீரு ரஷாதிலே ஓதினாலும் கூட அந்த சபீரு ரஷாதுக்கும் தாயாக இருப்பது இந்த ஜாமியா மன்பர் அன்பார் தான். இருந்தால் அது இங்கே அமானியர்கள் இங்கேதான் அடக்கமாக இருக்கிறார்கள். இங்கிருந்தால் அந்த ஒளி அங்கே வந்தது, அதிர்த்தவர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைத்தது. அதை கொண்டு நாங்கள் பெருமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நகரத்தில் நீங்கள் வாழ்கின்ற பாக்கியம் பெற்றிருக்கிறீர்கள். இந்த ஜாமியாவை கண்ணியப்படுத்துங்கள். இந்த ஜாமியாவின் கண்ணியமிக்கவர்களான இந்த பேராசிரியர் பெருமக்கள், இந்த நிர்வாகம், இதையெல்லாம் இந்த கூட்டமைப்பு சிதைந்து போகாமல் பாதுகாருங்கள். இதை மீண்டும் செழிப்பாக்க முயற்சியுங்கள். நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் இந்த ஜாமியாவுக்கு மாணவர்களை கொடுங்கள். ஊர் ஊராக சேர்ந்து மாணவர்களை அழைத்துக் கொண்டு வந்து சேருங்கள். இந்த ஜாமியா இன்னும் செழிப்பாக வேண்டும். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இங்கே வர வேண்டும். இந்த இரும்பின் கோட்டை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த சூழ்ச்சிக்காரர்கள், இந்த புரட்டுக்காரர்கள், இந்த வேறு விதமாக வேசப்பட்டு வந்திருக்கின்ற முகத்திரை கிழிக்கப்பட வேண்டும். அதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான பாதை, இந்த கண்ணியமிக்க பாதை, இந்த புகழ்மிக்க பாதை, உலகமெல்லாம் ஏங்கி காத்திருக்கின்ற இந்த பாதை எல்லோருக்கும் காட்டப்பட வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் காரணமாக வேண்டும். இந்த மகான்களும் பெரியவர்களும் நமக்கு வழிகாட்ட வேண்டும். அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும். நாம் வர்ணமாகின்ற தருவாயிலே கரிமாவோடு வர்ணமாகின்ற பாக்கிய வந்தா தர வேண்டும். மண்ணை வைத்த உடனே அதற்கு முகம் செல்வதாக காட்டப்படுகின்ற பொழுது நாம் சந்தோஷமாக சொல்ல வேண்டும், அல்லாஹ் ஹலீமுல்லா, அல்லாஹ் ரசூலுல்லா, அல்லாஹ் ஹலீமுல்லா, மன் ஹஸ்ஸஹு மௌலா மிருஜாத்தில் இருக்கிறார் என்ற அற்புதமான வாசகங்களை சொல்லுகின்ற பாக்கியம் வந்தா நமக்கு தர வேண்டும். நாளை ஷஃபாஅத்தை குப்ராவும் ஷஃபாஅத்தும் நமக்கு கிடைக்க வேண்டும். மஹ்ஷரிலும் ஹவ்லுல் கௌசரிலும் லிவாவுல் ஹம்திலும் அதில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னியமான பொருத்தத்திற்குரிய மக்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்து மங்கா புகழ்மிக்க மாமதீனாவுக்கு சென்று அடக்கத்தோடும் அமைதியோடும் ஒழுக்கத்தோடும் உயர்வாக நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ரசூலுல்லாஹ் என்று ஸலாம் செல்லுகின்ற வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டும். இல்லைகளின் செலாவிற்கு ஒரு தடவையாவது வாழ்க்கையிலே பதில் கிடைக்க வேண்டும். அதன் காரணமாக செழிப்பும் சிறப்பும் நிம்மதியும் இந்த குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பும் ஈமானிய வழியில் நிலைப்பாட்டும் இஸ்திகாமத்தும் அதில் செல்லாத குடும்பத்தின் தீனின்படி வாழ்வோம் வாழ்கிறோம் என்ற உறுதிப்பாடும் நமக்கும் கிடைக்க வேண்டும். நம் தலைமுறையாக எல்லாம் பாதுகாக்க வேண்டும். வழிகேடர்களில் இருந்து ஒருவர் கூட நம் குடும்பத்தில் இல்லாமல் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். வழி கெட்டவர்களாகவோ வழி கெடுக்கின்றவர்களாகவோ ஆகாமல் அகில சிந்தத்தில் ஜமாஅத்தின் முழுமையான அக்கீதாவை நம்முடைய முன்னோர்கள் வந்து கொண்டு வந்து இதுவரை கொடுத்திருக்கிறார்களே அதன்படி வாழ்ந்து உலகம் இருக்கின்றவரை வாழ்கின்ற மனித சமூகத்திற்கு வழிகாட்டுகின்ற மேலான தௌஃபீக்கான வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரவு புரிய வேண்டும் என்ற துஆக்களோடு
வாய்ப்புகளுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி கூறி என்னை அழைத்து இங்கே பேச வைத்த அதிபர் பெருந்தகை கிருமலா நாமப்பர் காத்தும் அவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் அல்லாஹ்விடத்தில் எனக்காக நீங்களும் துஆ செய்ய வேண்டும். உலகெங்கும் சென்று இந்த உண்மையை சொல்லும் இந்த தோஃபிகள் எல்லாம் எனக்கு தர வேண்டும். இந்த வருடம் என் வாழ்க்கையில் நல்ல ஒரு அற்புதம் மசீதி நகரில் இருந்து கொண்டிருக்கின்றவர்கள்தான் முதன் முதலாக ரபீஉல் 12 பேச வர வேண்டும் என்று ஒரு விருப்பிய ஆளும் பெருந்தகை இடத்தில் கேட்டார்கள். அதைத் தொடர்ந்து 8 ஊர்களுக்கு ஆளுங்களே என்னை அழைத்தார்கள். சென்று சொல்லுகின்ற இந்த பாக்கியத்தை எல்லாம் எனக்கு கொடுத்தான். மௌன் துறை நானும் என் தலைமுறையின் தலைமுறையாக மஹ்மூத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புகழ்பாடுகின்ற பாக்கியத்தை அவர்கள் உண்மை வாழ்வினை சொல்கின்ற நற்பேச்சினை எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கும் வாழையை வாழையாக எல்லாம் வல்ல அல்லாஹ் வழங்கி சிறப்பிக்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சொல்வதில் சிறப்புகள் இருந்தால் அல்லாஹ்வின் அருள் என் ஆசிரியர் பரிவாரங்களுடைய உதவி இது போன்ற மகான்களின் நல்லெண்ணம் குறைகள் இருந்தால் என் அறியாமை எனக்கு தெரியாதமே காரணத்தால் நிகழ்ந்திருக்கும். மன்னித்து துஆ செய்ய வேண்டும் என்று வாழ்வுக்கு நன்றி கூறி வழிபடுகிறேன். உமா தோசிக்கு இல்லாதல்லா அலைஹி தவக்கத்துவையிலே முனி பராசர் தாமானா அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.